இங்கே பாருங்கள், தோட்டத்தில் உள்ள கழிவுகள்லாம் நிறைய தென்னை மட்டையெல்லாம் அக்குமுலேட் ஆகி போய் கிடக்கும் ஒவ்வொரு ஏரியாவில். அப்படி கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து பாம்பு பூரா நிறைய இது வந்து போயிடும். அப்புறம் இது வந்து எரிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இயற்கை வளர்த்த தென்னை மரத்தை எல்லாத்தையுமே அப்படியே புகையாக்கி அதனுடைய சுற்றுப்புற சூழலையும் பாதிக்க வச்சிரும். மரத்துக்கு வந்து மண்புழுங்கிறது உழவனி நண்பன் சொல்லுவாங்க. அப்போ நிறைய அதை நம்ம கிரியேட் பண்ணும்போது நிறையா இயற்கையான உரத்தை நம்ம கடவுள் கொடுத்த உரத்தை வந்து அதுக்கே மரத்துக்கே நம்ம கொடுக்கலாங்க. நொடி பொழுதிலே வந்து தூள் துளாக்கி பவுடராகவே ஆக்கி கொடுத்துரும். அப்போ அந்த வரக்கூடிய இயற்கையான அந்த மரத்துலேருந்து வரக்கூடியதை மரத்தை சுற்றி போட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு மரத்தை சுற்றி மூடாக்க பயன்படுத்திக்கலாம், இயற்கை உரமாக பயன்படுத்திக்கலாங்க. வந்து உரமாக இயற்கையாக போடுறதுனால நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றி டெய்லி இதை மெயின்டைன் பண்ண வேண்டாம். இதில் தண்ணி ஊற்றினா 15 days once அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். எந்த அளவுக்கு தூள் துளா பவுடராக வந்துருச்சு பாருங்க. எல்லாமே நம்ம அவுட்புட் இந்த த்ரெஷர் சைட்லேருந்து வந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2.5 டன்னுக்கு மேலே வந்து கட் பண்ணி தூள் தூளாகவே வந்துடுங்க. உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா விவசாயிகளுக்காக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டாக மிஷினரிஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு மற்றொரு புதிய படைப்பை தான் பார்க்க போகிறோம். என் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி தான். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னந்தோப்பு வச்சுருப்பீங்க, வாழைத்தோப்பு வச்சுருப்பீங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கீழே விழும், மக்கும். அதை வந்து நம்ம அப்படியே அங்கேயே எடுக்காமல் விட்டோன்னா நிறைய சேதத்தை வந்து அது கிரியேட் பண்ணுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தோப்பு பக்கத்துலேயே போட்டு வைக்கிறப்ப அதில் நிறைய பாம்பு பூந்துக்கிறது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த இயற்கை வந்து நமக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசுமையை ஃபஸ்ட்டு கொடுக்கும், அதுக்கப்புறம் அது வந்து காஞ்சி போகுது. ஸோ அதை திரும்ப நம்ம இயற்கைக்கிட்டே கொடுக்கணுன்னா அதை வந்து நம்ம மக்க வச்சு திரும்ப அதை உரமாகவே நம்ம வந்து கொடுத்துடலாங்க. ஸோ அதுக்காக ஒரு தயாரிக்கப்பட்ட மிஷின் தான் இது, ஷெட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எது விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சது தென்னை மட்டை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூள் தூளாக போகுதுங்க. இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டெமோ வந்து உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் வீடியோவில் எந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணி காட்டுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே சார், நிறைய புதுசாக பார்க்குற நேயர்கள் இருக்காங்க. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கோங்க. கம்பெனி ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் இருக்குது நம்ம கம்பெனி. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரியெலாம் நிறைய லாட் ஆஃப் மிஷினரி பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் மோஸ்ட் ஆஃப் இது பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா சாப் கட்டர்ஸு, மில்கிங் மிஷினு, அப்புறம் கோகனட் ட்ரை கோகனட் கட்டிங் மிஷினு, ஸ்ப்ளிட்டிங் மிஷினு, சம்மாப்த மிஷினை வந்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப நாள் வந்து நிறைய விவசாயிகள் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, நீங்கள் ஸ்ரெட்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. நாங்கள் ஸ்ரெட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் உள்ள டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சரி கேட்குற விவசாயிகள்லாம் சரி நிறைய மிஷின் வாங்க வரும்போது சரி நம்மள்கிட்டையும் கேட்கும்போது சரி நம்மளாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு எண்ணம் தோணுச்சு. இப்போ பாருங்கள், தோட்டத்தில் உள்ள கழிவுகள்லாம் நிறைய தென்னை மட்டையெல்லாம் அக்குமுலேட் ஆகி போய் கிடக்கும் ஒவ்வொரு ஏரியாவில். அப்படி கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து பாம்பு பூரா நிறையா இது வந்து போயிடும். அப்புறம் இது வந்து எரிச்சு விட்டோம் அப்படின்னாக்க நம்ம இயற்கை வளர்த்த தென்னை மரத்தை எல்லாத்தையுமே அப்படியே புகையாக்கி அதனுடைய சுற்றுப்புற சூழலையும் பாதிக்க வச்சிரும். அது மட்டும் இல்லை, எரியும் போது அந்த மரத்தோட தன்மைகள்லாம் பாதிக்கும், காய்த்திறன் கம்மியாயிரும். ஸோ இது மாதிரி டோட்டலாக நீங்கள் போட்டு வைக்கிறத நம்ம மெஷினில் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே தூள் தூளாகி அதே எடுத்து நம்ம மரத்துக்கெல்லாம் இயற்கை உரமாகவே போட்டுக்கலாம். செயற்கை உரம் வாங்குறத நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம ஏரியாவையும் நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். இது வந்து இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 HP உள்ள மிஷின், ஸ்ரெட்டர் மிஷினு. இது தென்னந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் அப்படியே தூள் தூளாக்கி மரத்துக்கே வந்து இயற்கை உரமாக போட்டுக்கலாம். இப்போ தென்னை மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா தென்னை மரத்துலேருந்து நம்ம மட்டைகள் விழுவோம், பாலைகள் விழுவோம், உரிச்ச தேங்காய் மட்டைகள் விழுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம தோட்டத்தை சுற்றி வாழை மரம் எல்லாம் நிறைய வளர்த்துருப்போம். அதிலெல்லாம் நம்ம வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு தென்னந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய தென்னை மட்டையெல்லாம் வெட்டி போடும்போது அப்படியே நிறையா ஒன்று மேலே ஒன்று பட்டு அக்குமுலேட் ஆகி போயிடும். அப்போ அதை வந்து தீ வச்சு நம்ம கொளுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த இயற்கை உரத்தையே நம்மளே அழிக்கிற மாதிரி போயிடும். அதை அழித்து போட்டு நம்ம காசு கொடுத்து இன்னும் ஒரு உரத்தை வாங்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அப்படி எரிக்கிறதுனால என்னவெல்லாம் தீமைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே அதனுடைய புகைகள் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மரத்தை வந்து அதனுடைய காய்ப்பு திறனை அதனுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புகையான மண்டபம்லாம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கும். இதெல்லாம் பாதிக்காத அளவுக்கு தான் நம்ம இது போல் மிஷினை வந்து பண்ணும்போது ஒரு ஏக்கராவுலாம் நிறைய மட்டையெல்லாம் இருக்கும். அதை ஆட்களை விட்டு பண்ண சொன்னோம்னா அங்கேக்கு அங்கே ஆட்கள் கூலி செய்யக்கூலி நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அப்போ இது போல் மிஷினை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நொடி பொழுதிலே வந்து தூள் துளாக்கி பவுடராகவே ஆக்கி கொடுத்துரும். அப்போ அந்த வரக்கூடிய இயற்கையான அந்த மரத்துலேருந்து வரக்கூடியதை மரத்தை சுற்றி போட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு மரத்தை சுற்றி மூடாக்க பயன்படுத்திக்கலாம்,
இயற்கை உரமாக பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லை, அப்படி போகிறதுனால என்னன்னாக்கா நம்ம தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணி உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப நாள் வச்சுருந்துருக்கும் வைக்கும். நம்ம அடிக்கடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் தேவைப்படாது. அப்படி பண்ணும்போதெல்லாம் என்னன்னாக்கா மரத்துக்கு வந்து இயற்கையான உரம் கிடைக்கும்போது மரத்தோட வளர்ச்சி தன்மை நல்லா காய்கள் திறன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதை சுற்றி நிறைய மண்புழுகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அப்படி போது மட்டும் இல்லையாமல் இன்னும் சில பேர் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆடு மாடு இது மட்டும் இல்லாமல் கோழிகளும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோழிகள் வளர்க்கும் போது அந்த மண்புழுவெல்லாம் நிறைய வரும்போது அந்த கோழி வந்து மண்புழுவை சாப்பிடும்போது அதுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மரத்துக்கு வந்து மண்புழுங்கிறது உழவனின் நண்பன் சொல்லுவாங்க. அப்போ நிறையா அதை நம்ம கிரியேட் பண்ணும்போது நிறையா இயற்கையான உரத்தை நம்ம கடவுள் கொடுத்த உரத்தை வந்து அதுக்கே மரத்துக்கே நம்ம கொடுக்கலாங்க. சரிங்க சார், இப்போ உங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா நல்லாயிருக்கும், அதை தாண்டி குவாலிட்டி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூர்னு எடுத்துகிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷினை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக படைச்சிருங்க, இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதை நான் வந்து ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியோ நிறைய லான்ச்சிங் நடக்கும், அதை பற்றி நிறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து ஷார்ட்டாக சுவிட்டாக தான் சொல்லுவோம். இது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி இருக்கும் சொல்ல வரல. நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள். இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த மெஷின் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 45 HP. இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500-550 கிலோ வருங்க. அது மட்டும் கிடையாது, இது இதில் இருக்கக்கூடிய பிளேடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹை கிரேடான மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா ஸ்ரெட்டிங் பண்ணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நம்ம தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் சுற்றி போடக்கூடிய வேஸ்டேஜெல்லாம் போடும்போது அதில் இருக்க ஆணியோ மற்றபடியோ அந்த கம்பியோ நிறையா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து தான் விடணும். ஏன்னா பிளேடு வந்து ஹை ஆர்பிஎத்தில் சுற்றும் போது உங்களுக்கு பிளேடோட ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதெல்லாம் வராத அளவுக்கு நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறம் மட்டையெல்லாம் விடும்போது ஏதோ வெட்டின கொடுவாளையோ அருவாளையோ வச்சுட்டு கம்பியை அதை வச்சுட்டு நாங்கள் பண்ணக்கூடியது, கேர்ஃபுல்லாக செய்யணும். மிக அருமையாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு புரிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை கொடுத்ததை திரும்ப இயற்கைக்கு கொடுக்குறீங்க. அதே தான், ஏன்னா இப்போ தென்னை மரத்துலேருந்து விழுவக்கூடிய தேங்காயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுறோம், இளநீராக யூஸ் பண்ணுறோம், தேங்காயாக யூஸ் பண்ணுறோம். அதனுடைய நெத்தை வந்து நம்ம வந்து ஒரு கண்ணாக வர்றதுக்காக வேண்டி அதை விதைகளை போட்டு நம்ம பண்ணுறோம். அது கொடுத்ததையே அதையே உருவாக்குறோம். அதே போல் அந்த மரத்தை ஏன் நம்ம மட்டையெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம அதையே அடித்து மரத்துக்கு போட்டாக்க மரம் இயற்கையாக வளருமே. அப்போ நம்ம செயற்கை உரம் வாங்க வேண்டியது இல்லையா, செயற்கையை ஒழிக்கிறது தானே நம்ம இயற்கையை கொண்டுட்டு வந்துக்கிறோம். அதை விட்டு போட்டு நீங்கள் ஏன் அதுக்கு போகணும். சப்போஸ் இது போல் நீங்கள் மிஷினை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சுருக்கிறீங்க. ஸோ மிஷின் வந்து ஒர்த்தபிளாக நம்ம நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை இதை டிராக்டரை விட்டு அடித்து பண்ணும்போது ஆட்கள் கூலி அது இதெல்லாம் போட்டு கணக்கு பண்ணி பாருங்கள், நிறையாவே போகும். அப்போ இதில் இருக்கக்கூடிய நீங்களே இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ப்ராஃபிட்டு தான் அதிகம். உங்களுக்கு இந்த மிஷினால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் அதிகம். இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதோடு மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு யார் கேட்டாலும் கூட நீங்கள் கொடுக்கலாம், அது மூலமாக ஒரு இன்கம்மை நீங்கள் தேடிக்கிறலாம். ஸோ வந்து இந்த மிஷினை பொறுத்தளவு உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மிஷினு. அதனால் ஒவ்வொரு விவசாயியுமே வந்து இது வந்து தேவைப்படக்கூடிய விவசாயி இது போல் மிஷினை நீங்கள் வாங்கி சொந்தமாக பயன்படுத்திக்கலாம். இது போல் மிஷின் வாங்குறதுனால உங்களுடைய இயற்கையை பாதுகாத்துக்கலாம். ஸோ உங்கள் மரத்தையும் தூய்மையாக வச்சுக்கலாம், காய்ப்பு திறனை அதிகப்படுத்தலாம், நல்ல இடமெல்லாம் சுத்தபத்தமாக இருந்துச்சுனாக்கா பாம்பு இது மாதிரியெல்லாம் நிறைய வராது. அப்போ வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மிஷின் ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அதனுடைய ஸ்பீடாக அடித்து வெளியில் வந்துச்சு, எந்தளவுக்கு பவுடராக வந்துச்சு, தூள் தூளாக வந்துச்சு, ஒரு நிமிஷத்தூளே அடித்து வெளியில் வந்துச்சு. அப்போ ஒரு நொடி தான் வந்துச்சு. அப்போ அதை மரத்தை சுற்றி போடும்போது நிச்சயமாக வந்து தண்ணி பாய்ச்சும் போது நம்ம ஈரப்பதம் அதிகமாகவே உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம பராமரிக்க வேண்டியதில் இயற்கை உரமே கிடச்சி போயிருங்க. சரிங்க சார், இப்போ இந்த மிஷினை பற்றி அஷூரன்ஸ் ப்ளஸ் சேலஞ்ச். இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சுன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சேலஞ்சு அப்படின்னா நம்ம சொல்கிறது இல்லை, எல்லாம் பண்ணுறதை விட இது பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் நம்ம எப்போதுமே ஒரு பர்ஃபெக்டாக தானே இருக்கும் மிஷின்லாம். என்னங்க சார், ஒரு நொடியில் எல்லாமே இப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இயற்கை கொடுத்த இதை வந்து இயற்கைக்கே நம்ம கொடுக்குறோம், மரத்துக்கே கொடுக்குறோம். பாருங்கள் எந்தளவுக்கு தூள் தூளாக பவுடராக வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே நம்ம அவுட் புட் இந்த த்ரெஷர் சைட்லேருந்து வந்து. ஆமாம் ஆமாம், 1 மணி நேரத்துக்கு 2.5 டன்னுக்கு மேலே வந்து கட் பண்ணி தூள் தூளாகவே வந்துடுங்க. ஓகே சார். இப்போ இந்த வாழை மட்டை கூட நல்லா. ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்காயெலாம் எப்படி சார், இந்த அளவுக்கு பொடிப்படியாக வந்துருச்சு. ஆமாம், தேங்காய் உரித்த பிறகு வரக்கூடிய உரிமட்டைகள், அதன் பிறகு இளநீரெல்லாம் குடிச்சிட்டு அங்கே எங்கே வேஸ்ட்டு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல கிடக்குது, அதையெல்லாம் வந்து தூளாக்கி அதையும் இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க, இப்போ தென்னை மட்டை, வாழை மட்டை, அப்புறம் வந்து தேங்காயோட மட்டையெல்லாம் வந்து பொடி பண்ண தூள் எல்லாமே இயற்கைக்கு நம்ம உரமாக போடுறோம்.
இப்படி எல்லாமே பொடி பண்ணி இயற்கையை வந்து நம்ம உரமாக மாற்றிக்கலாம். எதுவும் எரிக்காமல் பொல்யூஷன் ஃபார்ம் பண்ணாமல் இப்படி நம்ம இயற்கைக்கு உரமாக மாற்றிக்கலாம். வந்து உரமாக இயற்கையாக போடுறதுனால நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றி டெய்லி இதை மெயின்டைன் பண்ண வேண்டாம். இதில் தண்ணி ஊற்றினா 15 days once அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்குங்க. அதனால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுக்கு ஒரு லேபர் ப்ரொவைட் பண்ண வேண்டாம். இன்னொன்று என்ன, தண்ணி வந்து கன்சப்ஷன் கம்மியாக யூஸ் பண்ணால் போதுங்க. இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். மரத்துக்குமே வந்து செயற்கை உரம் போடாமல் இயற்கையான உரத்தை கொடுத்தா மரமும் நல்ல பயன்கள் நமக்கு கொடுக்குங்க. இந்த இடம்லாம் நமக்கு அப்படியே அடைஞ்சி போன மாதிரி இருக்கும். ஆமாம், இதை நம்ம போடுறப்போ இது மண்ணுக்கு உரமாகவும் ஆகி போகுது, நமக்கு இடமும் ஃப்ரீயாகிடும். இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன பண்ணுறாங்கன்னா மட்டைகளில் எரிச்சிடுறாங்க. எரிக்கிற மூலிமா மாசு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பொல்யூஷன் ஃபார்ம் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டஸ்ட்டுனால நம்மளுக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகும், இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணாமல் தடுக்கிற என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெஷின் வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டரில் பொடி பண்ணி இயற்கைக்கு இயற்கையாகவே நம்ம உரத்தை கொடுத்தா ரொம்ப பயனடையலாம். இப்போ உங்கள் ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ்னாலே ஒரு புது மிஷினாக இருக்கும், அதை தாண்டி தரமானதாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கப்போ நம்ம சர்வே பண்ணி வர முடியுது. இந்த மிஷினும் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, சேலஞ்ச் எதனா விட்டுறீங்களா? இந்த மிஷின் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், பயங்கர பெஸ்ட்டாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், படைப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் பிறகு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாக்க இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். இருக்கிறதுலையே இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப ஸ்ரெட்டர் மிஷின், நீங்கள் நிறைய மிஷின் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, பல தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் அதிகமான மிஞ்சின லெவலில் தான் இந்த மிஷின் இருக்கும். ஏன்னா இந்த மிஷினில் எப்போதுமே நம்ம பொறுத்தளவு எப்போதுமே ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுவோம், அதிலேயே தெரியும் விவசாயிகளுக்கு. அப்போ வந்து என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஃபங்க்ஷன் தான் ஸ்பெஷலு. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து வெளியில் அழகுபடுத்துறதோ அது பண்ணுறதோலாம் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி நம்ம அவுட்புட்டு நல்லா கன்வெர்ட் ஆகி நல்லா வருது, அதுதான் முக்கியம். அதில் இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹை கிரேடான மெட்டீரியல் நம்ம பிளேடெல்லாம் போட்டிருக்கோம். அதில் வரக்கூடிய ரொட்டேஷன் ஆர்பி எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப தரமாக இருக்கும் இந்த மிஷினில். அதனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய மிஷின் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. உங்களால் தான் எங்கள் கம்பெனிலாம் நல்லா ஒரு லெவலுக்கு வந்துச்சுனாக்க எப்படி சொல்கிறது, வளர்ந்து வந்துச்சு. விவசாயி மத்தியில் நம்ம நிறைய மிஷின் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு, விவசாயிகள்லாம் வாங்கி பயனடைகிறாங்க. மீண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்த மிஷினுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கொடுத்தா தான் இந்த மிஷின்லாம் வெற்றி அடையும். சரிங்க சார், இப்போ இந்த மிஷினோட சர்வீஸ் வாரண்டி கேரண்டி அது மாதிரி எதனா இருக்கும்? மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து கொடுப்போம். 1 year வந்து உங்களுக்கு வாரண்டியை கவர் ஆகும். எப்படின்னா மேனுஃபேக்சரிங்க்கு தான் வாரண்டி கவர் ஆகும். இந்த வாரண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டார் இல்லாமல் டிராக்டர் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இது, சரிங்களா? 45 HP உள்ள டிராக்டருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷினை. இதில் வந்து தேய்மான பொருளாகிய பேரிங்கோ பிளேடோ வந்து வாரண்டி எதுலேயுமே கவர் ஆகாது. நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் அதுதான் மெத்தடுங்க. இப்போது அது இல்லாமல் நீங்கள் வந்து மிஷினுக்கு மேனுஃபேக்சரிங் வெல்டிங்கோ நட்டு போல்ட்டோ டைட் பண்ணுறதோ மற்றபடி ப்ராசஸோ ஏதாச்சும் இதில் டீஃபால்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் சர்வீஸ் வாரண்டி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு நீங்கள் வாங்கின பிறகு உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் வந்து டெமோ காமிச்சு ஆப்ரேட் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். சரிங்க, இதுக்கு டெலிவரிலாம் எப்படி சார், எந்த மாதிரியான எல்லா ஊர்லேருந்தும் விவசாயிங்க வந்து அணுகலாமா? எல்லா ஊரும் இல்லைங்க, எல்லா நாட்டிலையுமே வாங்கலாம், எல்லா இந்தியா ஃபுல்லாக வாங்கலாம், வெளிநாட்டுக்கும் வாங்கலாம். எங்கேனாச்சும் நீங்கள் வாங்கலாம், எங்கேனாச்சும் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைடிங் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மிஷினரிஸ் வந்து இன்னும் விவசாயிகளுக்காக கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக விவசாயிகளோட சப்போர்ட்டும் ப்ளஸ் எங்கள் சேனலோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துறோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.